உங்கள் அனுஷம் ஆர்விசேகர். இந்த காணொளியில் உருகி உருகி காதலித்து விட்டு பின் பிரிந்து சென்ற பிரபல சினிமா காதலர்கள். சினிமா உலகில படங்களை இணைந்து நடிக்கும் பொழுது ஒரு சில நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு காதல் மலர்ந்துவிடும். ஆனால் அந்த காதல் திருமணம் வரை செல்லாமல் பாதியிலே முறிந்து விடுகிறது. அதுபோல் நமது முன்னணி நடிகர் மற்றும் நடிகைகள் உருகி உருகி காதலித்து விட்டு பின் பிரிந்து சென்றவர்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அஜித் மற்றும் ஹீரா. தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி நடிகராக வலம் வரும் தலை அஜித் 90களிலே ஆரம்பத்தில் தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமான ஹீரோ. அஜித்தின் திரைப்படமான காதல் கோட்டை திரைப்படம் முடிந்த பிறகு அதில் நடித்த அஜித்தும் ஹீராவும் காதலிப்பதாக கிசுகிசு கிளம்பியது. ஆனால் இந்த காதலை இருவருமே எதிர்க்கவில்லை. எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாக சென்றார்கள். ஆனால் ஹீரா பின்னர் நாங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டுமே என்று கூறி ஹீரா புஷ்கர் மாதவன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அடுத்ததாக சிம்பு மற்றும் நயன்தாரா. சிம்பு நயன்தாரும் காதலித்தது ஊர் உலகத்திற்கே தெரிஞ்ச விஷயம். இவர்கள் இருவரும் வல்லவன் என்ற படத்தில் நடித்த போது இவர்களுக்கு காதல் மலர்ந்தது. அதன் பின் இவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்கள். பின்பு நயன்தாரா திருமணமான ஒரு நடிகருடன் காதல் வயப்பட்டு தற்போது ஒரு பிரபல இயக்கருடன் காதல் இருக்கிறார். கமல் மற்றும் கௌதமி. நடிகர் கமல் மற்றும் கௌதமி இருவரும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்தனர். இப்போது இவர்களுக்கும் 2016 கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கமலை விட்டு கௌதமி பிரிந்து சென்றார். இதனை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார். சித்தார்த் சமந்தா. இந்த சித்தார்த் சமந்தா சிறு வயது முதலே நட்பாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஜோடி சினிமாவில் பிரபலமான பின்பு காதல் கணிந்தது. இருவரும் ஜோடியாக கோயிலுக்கு சென்று பரிகாரம் எல்லாம் செய்தார்கள். அதுபோல் விளம்பரங்களில் இந்த ஜோடியை வைத்து ஸ்பெஷலாக எடுத்து பிரபலப்படுத்தினார்கள். மேலும் சித்தார்த் நடித்த படத்தின் ஆடியோ விழாவில் சமந்தா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆனால் யார் கண்பட்டதோ என்று தெரியவில்லை, ஒரு காலகட்டத்தில் இருவரின் காதில் விரிசல் ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள். சித்தார்த் சுருதிகாசன். சித்தார்த் வந்து சமந்தாவை விட்டு பிரிந்த பின்பு சுருதிகாசனுடன் நட்பு காதலாக மாறியது. அவர்கள் இருவரும் திருமணம் ஆகாமலே சில மாதங்கள் ஒன்றாக வாழ்ந்ததாக என்று கூறப்பட்டு வந்தது. இதனை பற்றி சுருதிகாசன் கேட்டபோது அதனை மறுக்கவில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் என்று கூறினார். அதுபோல சித்தார்த் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்தார். அதன் பின் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. பிரபுதேவா நயன்தாரா. நடிகை நயன்தாரா சிம்புவை விட்டு பிரிந்த பிறகு நயன்தாராவுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் பிரபுதான். பிரபுதேவா திருமணமாவார் என்று தெரிந்தும் நயன்தாரா மற்றும் பிரபுதேவா காதலித்தார்கள். ஆனால் பிரபுதேவாவின் மனைவி புகார் கொடுத்ததால் நயன்தாரா பிரபுதேவா காதல் ஒரு முடிவுக்கு வந்தது. விஷால் வரலட்சுமி. நடிகர் விஷால் சரத்குமாரின் மகள் வரலட்சுமியும் காதலித்தார்கள். இவர்களுக்கு திருமணமாகும் என்று பேசப்பட்டது. ஆனால் விஷால்கிட்ட பேட்டி எடுத்தபோது எனக்கு விரைவில் ஒரு பிரபல நடிகையுடன் திருமணம் நடக்கப் போகிறது என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இவர் விஷால் வந்து நடிகர் சங்கத்தில் போட்டி தலைவராக தேர்ந்தெடுத்த போது சரத்குமார் அணிக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ சரத்குமார் தன்னுடைய மகள்கிட்ட வரலட்சுமிட்ட கண்டிப்பாக நீ விஷாலை கைவிட வேண்டும் என்று கூறியதால் இருவருக்கும் திருமணம் இந்த காதல் தடைப்பட்டது. விஷால் பின்பு வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. சிம்பு ஹன்சிகா. சிம்பு நயன்தாராவின் காதல் முறிவுக்கு பிறகு நடிகை ஹன்சிகாவை காதலித்தார். ஆனால் பிரபல நடிகர் ஒருவர் ஹன்சிகாவை பிரெயின் வாஷ் செய்து இருவரையும் பிரித்து விட்டார் என்று கூறப்படுகிறது. இதனால் சிம்பு மற்றும் ஹன்சிகா காதல் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆண்ட்ரியா அனுருத். ஆண்ட்ரியா மற்றும் அனுருத் இவர்கள் பற்றி பேசாத மீடியாவே இருக்காது. அந்த அளவுக்கு இவர்கள் விழுந்து விழுந்து காதலித்தார்கள், சர்ச்சையில் சிக்கினார்கள். ஆனால் இவர்கள் காதலித்தார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது அவரவர்கள் வேலையை பார்த்து வருகிறார்கள். இவர்கள் காதல் என்ன ஆனது என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது த்ரிஷா. த்ரிஷா வந்து 30 வயசு தாண்டிய பிரபல நடிகர் பட்டியலில் இடம் பிடித்துள்ள நடிகை இவர். கடந்த 2015 இவருக்கு ஒரு பிரபல தயாரிப்பாளரும் தொழில் மணியனுடன் திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் இருவரின் பெற்றோர்களும் இவர்கள் திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டினார்கள். பின்பு இருவரும்
தங்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக திருமணம் வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். ஆக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் நடக்கல இருவருக்கும். எம்ஜிஆர் சிறு வயதிலே எம்ஜிஆர் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார். ஆனால் அந்த அது நிறைவேறவில்லை. சமநீதி என்ற பத்திரிகையில் என் காதலி என்ற பெயரில் ஒரு தொடர்ந்து எழுதி வந்தார். பிறகு அந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டது. அதனால் அவர் எழுதிய தொடரும் நின்றுவிட்டது. அதை பற்றி பின்னர் எம்ஜிஆர் கூறுகையில், நான் ஒரு பெண்ணை என் சிறு வயதில் காதலித்தேன், ஈடேறவில்லை. அதுபோல என் காதலி தொடரை எழுதி முடிக்கும் எண்ணமும் ஈடேறவில்லை என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். ஆக பல பிரபலங்கள் நடப்பதில் நடிகர் குஷ்பு நடிகர் பிரபுவுக்கு கூட ஆரம்பத்தில் காதல் இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க, கிசுகிசு இருந்துச்சு. பின்னர் சிவாஜியின் தலையிட்டால் அந்த காதல் முடிவுக்கு வந்தது. பிறகு குஷ்பு வந்து சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்து வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த காணொலி தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கூறி விடைபெறுகின்றேன். அன்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மற்றும் மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர் வி சேகர்.